எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போட் நெட், அது இல்லாமல் பிரின்சஸ் கட்டில் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணலாம். இப்போது பேக் சைடு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் பேக் சைடு லென்த்து 15 இன்ச் வைக்கிறேன். நல்லா இறப்ப வச்சு நம்ம போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்துட்டு 15 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். 15 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கு லைன் போட்டுக்குங்க. அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் ஷோல்டர் வந்துட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ஷோல்டரோட அளவு நீங்கள் எடுத்துக்குங்க. நல்லா நம்மளோட அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, சோற்று எலும்புல இருந்து இந்த சைடு எலும்பு வரலாம், கரெக்டாக நீங்கள் அந்த அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 16, 17, 18 இன்ச் வரலாம் இருக்கலாம். இப்போது இந்த அளவில் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் இருக்கு. இந்த 16 இன்ச்சில் நான் பாதி எடுத்துக்கிறேன், 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 8 இன்ச்சில் இருந்தால் நம்ம ஷோல்டருக்கு நம்ம அளவு எடுக்கணும். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் இருந்தால் போதும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க, லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 இன்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2.5 நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கால் இன்ச்சு பார்த்தீங்கன்னா கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு, அப்புறம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு, மொத்தம் 2.5க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கழுத்தோட இறக்கம் நம்ம வரையலாம். கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சிலிருந்து 3 இன்ச் வரலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இறக்கம் கொண்டு வர வேண்டாம். அது 1 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கழுத்து வந்துட்டு அழுந்தோம். அதனால் வந்துட்டு 1 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம போட் வளைவு கொண்டு வரலாம். போட் வளைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி சின்னதாக வரைஞ்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி வளைவு கொண்டு வந்துக்கலாம், இல்லை நம்ம தையல் பக்கத்துலேருந்தே நீங்கள் வளைவு கொண்டு வரதுனாலும் அழகாக இருக்கும், கொண்டு வரலாம். உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு ஆம்புக்கு வரையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8 இன்ச் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு தள்ளி வராது. நம்ம நார்மலாக 13 இன்ச் வச்சு அதிலிருந்து நம்ம 8 நம்ம வரைவோம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி நம்ம வரைய முடியாது. அந்த மாதிரி வரைஞ்சா ஆம் ஹோல் வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 இன்ச் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 8 இன்ச்சிலிருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஷோல்டர் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவில் அது 1/2 இன்ச் கம்மி பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பாடி சுற்றளவு 34 இன்ச்சு, அதில் பாதி 17, 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சு கிடைக்கும், அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு கிளியும் மார்க் பண்ணிக்கங்க.
மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் உள்ள தையலுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நாம ஆம்பூல் வளைவு கொண்டு வரலாம். ஆம்பூல் வளைவுக்கு நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே வளைவு கொண்டு வந்துக்குங்க. உங்களுக்கு வளைவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு தள்ளி வருது இல்லைங்களா, நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். இப்போ நம்ம பேக் சைட் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் 8 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் நான் பாதி 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ அதே அளவு கீழே நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் தள்ளி நீங்கள் இன்னொரு மார்க் பண்ணி அது ரெண்டு சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு டாட் வந்துடும். இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்குங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து சாய்வு நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணாமல் விட்டேன், பரவாயில்ல. இப்போ நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அரேஞ்சு வந்துட்டு கண்டிப்பாக சாய்வு வேணுங்க. அரேஞ்சு வந்துட்டு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அரேஞ்சு நீங்கள் லைன் போட்டிங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ண அளவு வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணும். 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு அளவு எடுத்து மேலே வச்சு அதே அளவில் மார்க் பண்ணிக்கங்க சுற்றியும். இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரேஞ்ச் வந்துட்டு தையல் பாகத்துக்கு மார்க் பண்ணி அதுக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் வளைவுக்கு 1/4 இன்ச் நம்ம வந்து குடைஞ்சி எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே ரொம்ப குடைய வேண்டாம், 1/4 இன்ச்க்கு நீங்கள் குடைஞ்சி எடுத்தீங்கன்னா போதும். போட் நெக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஆம்ஹோல் வந்து வெட்டாமல் இருக்கிறதுக்காக இது வந்து கொஞ்சமாக 1/4 இன்ச் வந்து குடைஞ்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் கீழே கொஞ்சமாக மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம மேலே வந்து ஷோல்டருக்கு நேராக நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம கிராஸ் மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து அரேஞ்ச் கம்மி பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. இது நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும்னா கழுத்து பாகத்தில் பார்த்தீங்கன்னா துணி வந்து தூக்கிட்டு இருக்கும், நல்லா வந்துட்டு அமுந்து வந்திருக்காது, அதனால் வந்துட்டு அரேஞ்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ்க்கு வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து ஷோல்டர் வந்துட்டு பேக் சைடுக்கு வந்துட்டு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சின்னதாக ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த அளவில் இருந்து 9.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பிடிப்போம். 2.5 இன்ச்சுக்கு ஏற்கனவே நம்ம 1/2 இன்ச்சு நான் வந்து கட் பண்ணிடுவோம் இல்லைங்களா, மொத்தம் 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சோட 1/2 இன்ச்சு வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ 4 இன்ச்சுக்கு நம்ம டாட் வச்சோம் இல்லைங்களா, கீழே அங்கேருந்து நம்ம செகண்ட் டாட் பிடிப்போம்ல மெயின் டாட்டை, 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 2.5 இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம நார்மலாக பிடிப்போம். அதே 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ வந்து அந்த 1.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க, டாட் பிடிக்கிற மாதிரியே ஒரு லைனு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஆம் ஹோல்ல இருந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, தேர்ட் டாட்டு, அதே அளவு தான். ஆனால் வந்துட்டு அந்த ஆம் ஹோல் நம்ம டாட்ல இருந்து அந்த டாட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டாட்டோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக வளைவு கொண்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துக்குங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துக்குங்க. நம்ம வந்துட்டு தேர்ட் டாட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம இந்த மாதிரி பிடிப்போம். அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே கட் பண்ணணும். சரிங்களா, இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 1/4 இன்ச்சு வந்துட்டு ரெண்டு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதனால 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். அந்த லைனோட கட் பண்ணிட வேண்டாம், 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். அதே போல் இந்த பீஸ்லேயும் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொக்கி சைடு வந்துட்டு நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆயிடுச்சு. எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க. கீழே வந்துட்டு தையலுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கு லைன் போட்டுக்குங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. ஸ்லீவோட லென்த்து உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்குங்க. நான் வந்து 7.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க. அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கும் லைன் போட்டுக்குங்க. ஸ்லீவோட அடிக்கை ரவுண்டு மார்க் பண்ணலாம். அடிக்கை ரவுண்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போது ஆம் ஹோல் இறக்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். சரிங்களா, ஸ்லீவ் ஜாயினோட 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணினதுக்கப்புறம் கையோட ஜாயின் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணி 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக. சரிங்களா, கையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச்சு வச்சோம். அதுவும் இல்லாமல் கை ஜாயினுக்கு 6 இன்ச்சு அடிக்கை ரவுண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து வச்சுருப்போம். சரிங்களா,
இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பூல் வந்துட்டு பெருசாக நம்மளுக்கு அகலம் இல்லை, அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு 3 இன்ச் அளவுக்கு கையோட பேக் சைட் லென்த்து நான் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்படியே மேல்ட்ட அப்படி லைட்டாக வளைவு கொண்டு வந்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு சென்டரில் 1 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே இந்த மாதிரி குடைஞ்சி வளைவு கொண்டு வாங்க. நம்ம பேக் சைடு நார்மலாக வந்துட்டு 1/2 இன்ச் வச்சு வளைவு கொண்டு வருவோம், ஆனால் இதுக்கு வந்துட்டு 3 இன்ச் வச்சு அப்படியே லைட்டாக மட்டும்தான் நான் மேலே வளைவு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நான் வந்துட்டு 1 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு குறைஞ்சி வளைவு கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதாங்க, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, பேக் சைடு இதை வச்சு பார்க்கலாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் கட் போட்டு பாருங்கள். நம்ம இந்த கட் பண்ண பேப்பர் கட் வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறப்போ இல்லை கட்டிங் போடுறப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வணக்கம்.